வாங்க, உட்காருங்க. நீங்களே நேர்ல வந்து என்ன ஜாமீன்ல எடுப்பீங்க என்ன? நான் கனவுல கூட நினைக்கல. அம்மா குணமே அதுதான், விளம்பரத்துக்கு ஆசைப்படுறது இல்ல, போசப்படாம உதவி செய்வாங்க. நான் என்ன அப்படி பெரிய உதவி செஞ்சுட்டேன், ஏன் இப்படி முகஸ்துதி பண்றீங்க? முதல்ல அதை நிறுத்துங்க. இதோ பா ராஜேஷ், உங்க அப்பாவுக்கு அழிக்கப்பட்ட கொடுமையே பொதுமக்களுடைய கவனத்து கொண்டு வரணும்னு நீ துடிக்கிற. உன் வேகம் எனக்கு புரியுது. ஒரு உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும், தனி மரம் தோப்பாகாது. ஆனா தனி மனிதன் ஒரு தோப்பை உருவாக்க முடியும், அதுக்கு உங்க மாதிரி நல்லவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. என்னுடைய ஆதரவு உனக்கு என்னைக்கு உண்டு, நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்க பத்திரிக்கை மூலமா நான் மக்களை சந்திக்கணும். புரியுது, உங்க பிரச்சனைய மூல முடுக்கெல்லாம் பேச வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு உன்னுடைய உதவியும் தேவை. எங்க அப்பாவுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கிற வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உண்மைகளை நீதி தராசு பத்திரிக்கையில நீ தான் எழுதணும். ராதா, புரியுதா? அவர் அப்பாவை காப்பாத்துறதுக்கு உன் அப்பாவை காட்டி கொடுக்க சொல்றாரு. சத்திய சோதனைய சந்திக்க போறியா இல்ல சைடு வாங்க போறியா? சந்திக்க போறேன். குட். ஆமா ராதா, சாப்பிடும் போது படிக்க கூடாதுன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. கொஞ்சம் இருங்கப்பா, நாட்டையே கலக்கிட்டு இருக்கிற காந்திராமன் கேஸ பத்தி சட்டசபையில எம்எல்ஏ ஜெயக்கொடி மறுபடியும் புயல கலப்பி இருக்காரு, படிச்சு முடிச்சிடுறேன். எதிர்கட்சிக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது, வெள்ளை அடிச்சு சுகத்துல வெத்தலை அடிச்சு துப்புறவங்க, நீ விடுமா? ஐயோ, என்னமா உங்க மானம் போச்சு. அடுத்த வாரம் இந்த பத்திரிகையில உங்க அட்டூழியங்களும் அம்பலப்படுத்தி எழுத போறாங்களோ. என்ன பத்தியா? என்ன எழுது, படி. ஐயோ, என்னால படிக்க முடியாது, பல்லு கூசுது. நீங்களே மனசுக்குள்ள படிச்சுக்கங்க, சேலக்காரங்களுக்கு தெரியணும். அழகி ஷீலா கொலை வழக்கு ஆறாவது தொடர். அரசாங்க வக்கீல் இத்துராஜ் இந்த கொலை வழக்கில் ஒரு கோடீஸ்வர பிரபுவை காப்பாற்றிய மர்மம். பயிரை எழுதும் திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த உண்மை கதையின் தொடர்கட்டுரை படிக்க தவறாதீர்கள். யாருப்பா அந்த வைரி? அதான் எனக்கும் தெரியல. உங்க அப்பா புத்தி தெளிஞ்சு குணமடைஞ்சிட்டு வர்றாருங்கிற செய்தியை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நம்ம அரசாங்கத்துல சில பேர் மட்டும் இன்னும் புத்தி சுவாதீனம் இல்லாம செயல்படுறாங்க. மே ஐ கம் இன்? அடேடே, எத்ரா சாரா, உங்களுக்கு 100 வயசு, உங்க மாதிரி பெரிய மனுஷங்க இப்படி உத்தரவு கேட்டு வெளியே நிக்கலாமா? என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு சார், உள்ள வாங்க சார். ரொம்ப நன்றி. அடேடே, வக்கீல் தம்பியா, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. என்ன, நீங்க ஊர்ல தான் இருக்கீங்களா? ஊர்ல தான் இருக்கேன், நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். தம்பி, எழுத்தாளரா இருக்க வேண்டியவர் தலையெழுத்து வக்கீல் தொழிலுக்கு வந்துடுச்சு. நேத்து ராத்திரி உள்துறை மந்திரியோட நான் 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன், பரந்த உள்ளம். நம்ம ராஜேஷ் அப்பாவோட சிக்கலான வழக்குல மனிதாபிமானத்தோட தலையிட்டு நல்லது செய்யணும்னு மனசார நினைக்கிறாரு. காலையில நான் ரேடியோ கேட்டேன், இன்னைக்கு மழை வரும்னு வானிலை அறிக்கையில சொல்லவே இல்லையே. அதானே ப்ராசிக்யூட்டர் சொல்றத பார்த்தா இடிமின்னலோட பேய் மழை வரும் போல தெரியுதே. 5 வரலும் 1 ஆவா இருக்கு, அப்படித்தான் அரசியல்வாதிக குணமும். இப்ப நான் ஒரு நல்ல திட்டத்தோட வந்திருக்கேன். நமக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டு போச்சுன்னா இந்த விவகாரத்தை சண்டை சச்சரவில்லாம முடிச்சிடலாம். உங்க திட்டம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க, ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இந்த வழக்கு சம்பந்தமா உங்க பத்திரிகையில வெளிவந்துட்டு இருக்கிற தொடர் கட்டுரையில நிறுத்திட்டீங்கன்னா ஆயுள் கைதி காந்திராமனுக்கு மன்னிப்பு வழங்கி உடனே விடுதலை பண்றதா உள்துறை மந்திரி எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்களுடைய யோசனையே நாங்க ஏத்துக்க தயாரா இல்ல. என்ன காரணம்? முதல் காரணம், எங்க முற்போக்கு பத்திரிகைக்கு மக்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் இருக்கு. உங்க சுயநலத்துக்கு உடன்பட்டு நாங்க சோரம் போக விரும்பல. ரெண்டாவது காரணம், ஒரு நிரபராதிய யாரும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சமாதானத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்க, அனாவசியமா அரசாங்கத்தோட மோதி என்ன சாதிச்சிட போறீங்க? காந்திராமனுக்கு நிபந்தனை இல்லாத விடுதலை வாங்கி தரணும். பாரபட்சம் இல்லாத விசாரணை நடத்தி அவர் அநியாயமா தண்டிக்கப்பட்டதுக்கு காரணமா இருந்தவங்களை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டணும், நீதிக்கு முன்னாடி நிறுத்தணும். மன்னிக்கணும், நீங்க ரெண்டு பேரும் பாதாளத்துல நின்னுகிட்டு ஆகாயத்தை தொட ஆசைப்படுறீங்க. உங்க நன்மைக்காக மறுபடியும் சொல்றேன், நீங்க சர்க்காரோட போர் தொடுக்கிறது விரயமான வேலை. குட் ஈவினிங் மேடம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எத்ராஜ கீழே கீழே கிழிச்சி கட்டுரை எழுதிட்டு வந்திருக்கேன் மேடம். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? நான் தான் வைரிங்கிறது எங்க பக்கம் தெரியாது. இப்ப தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒண்ணு, அவர் என்ன என் முதுகு பின்னாடியே நிக்கிறாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு? வாசிக்கிறேன் கேளுங்க. ராதா,
பகல்ல பக்கம் பார்த்து பேசணும்னு ஒரு பழமொழி இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை நாலா பக்கமும் பார்த்துட்டு படி. திரும்பி பாக்குற பழக்கம் எங்க பரம்பரையிலேயே கிடையாது. வேணும்னா எங்க அப்பா போன் பண்ணி கேளுங்க. தேவையே இல்ல, கூப்பிடுற தூரத்துலதான் இருக்காரு, நேரடியாவே கேட்டுக்கலாம். என்னது பக்கத்துல தானே உங்க வீடு இருக்கு, எப்பாவது பாக்கும்போது கேட்டுக்கலாமேன்னு சொல்றாரு இல்லையா ராஜேஷ். அதேதான். அப்படியா, சரி கட்டுரையை படிக்கிறேன் கேளுங்க. ராதா ஷோ, யாரும் குறுக்க பேசக்கூடாது. மூணு நாளா உட்கார்ந்து என் மூடைய புழிஞ்சு இதை எழுதியிருக்கேன். என் மூட கெடுத்துடாம வாயை மூடிக்கிட்டு மௌனமா கேளுங்க. அந்த சாதாரணமாக ஓட்டை சைக்கிளில் கோர்ட்டுக்கு போய் வந்த எத்திராஜ் திடீர் என்று மேட்டுக்குடி மகனாக மாறிய மர்மம், அதற்கு ஒரு கோடீஸ்வரனின் நோட்டுக்கட்டுகள் கைமாறியதுதான் காரணம் என்று தெரிய வருகிறது. கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டிய கொலைகாரனுக்கு பல்லாக்கு தூக்கிய ப்ராசிக்யூட்டர் எத்திராஜ் ஒரு பொதுஜன விரோதி. நீதியின் தோழனாக பணியாற்ற வேண்டிய எத்திராஜ் எப்படி இந்த வழக்கில் யமனின் தூதனாக இயங்கினார் என்பதை புள்ளி விவரத்தோடு பொதுமக்களுக்கு விளக்குவதுதான் இந்த கட்டுரையின் நோக்கம். 1970 வருஷம் செப்டம்பர் மாதம் பிரமாதம். அப்பாஷையில நான் சித்திரகுப்தன். சபாஷ் பாலம்மா, என் கண்ண குத்துறதுக்கு ஏன் வரலையே தயார் பண்ணி வச்சிருக்கீங்களே? ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, தீவு நினைச்சு திமிங்கலத்து முதுகலை இறங்க போறீங்க, திரும்பி வரவே மாட்டீங்க. ராஜேஷ் தம்பியா தான் இருக்கும், போய் கதவு தரங்க. நாங்க சொல்லி கொடுத்தபடி நடந்துக்கிறோம், ஜாக்கிரத, கதவு தர. நேத்து பசங்க எனக்கு பாடம் நடத்துறாங்க. உங்க போன் வந்ததும் பதறிட்டேன், ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். உங்களை நேர்ல பார்த்த பிறகுதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க? நான் கூப்பிடல, கூப்பிட சொன்னாங்க. தம்பிக்கு நாங்க வந்த நோக்கம் தெரியாது, நீங்களே விவரமா சொல்லிடுங்க. ப்ராசிக்யூட்டர் எத்திராஜ பத்தி நாம வெளியிட வச்சிருக்கிற கட்டுரைகளை பத்திரிகையில போடக்கூடாது. இதுவரைக்கும் வெளியிட்ட கட்டுரைகளுக்காக வருத்தம் தெரிவிச்சு தலையங்க எழுதணும். இந்த உத்தரவு எனக்கு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? எங்க அப்பா காந்திராமன் ஸ்ரீலோலன், ஷீலாவை கொன்னது அவருதான், அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமானது. நீதி திராசு ஒரு மஞ்சள் பத்திரிகை. சமூகத்தில் கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை ஒரு கொலைகாரன் மகன் என்று மறைமுகமாக நாட்டுக்கு சொல்லி என் எதிர்காலத்துக்கு வேட்டு வைத்து விட்டார்கள். விரைவில் அந்த பத்திரிகையின் மீது வழக்கு தொடர இருக்கிறேன் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராஜேஷ்னு கையெழுத்து போட்டு இந்த கடிதத்தை அவங்களுக்கு கொடுத்துரு. கொடுக்கலனா? தம்பி, நாங்க சொல்றபடி செய்யணும். என்ன செய்யணும்? கிளுகிளுப்பான விஷயம்தான். அம்மா கொஞ்சம் எழுந்துருங்க. தம்பி அம்மா பக்கத்துல போங்க, அவங்க முந்தானே எப்படிங்க? பிடிக்கலனா உங்களை சுட மாட்டோம், அம்மாவை சுடுவோம். அட பாவிங்களா. போங்க தம்பி. வெரி குட் தம்பி. பாலம்மா நீங்க என்ன பண்றீங்க? தட்டமால சுத்துற மாதிரி சுத்திக்கினே போறீங்க. ஷட் அப். உயிர் போனாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சுத்தல சுடுவோம். தாராளமா என்ன சுட்டு பொசுக்குங்க. உங்களை சுட மாட்டோம், தம்பியை சுடுவோம். நான் சாக தயாரா இருக்கேன். அம்மா நீங்க சுத்தாதீங்க. உன்னை எடுக்க நான் தயாரா இல்ல. ராஸ்கல். மேடம் என்ன வரீங்க? அசம்பிளில நமக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. காகித விலையை குறைக்க போறாங்களாமா? இல்ல, நாளை காலையில காந்திராமன நிபந்தனை இல்லாம விடுதலை பண்ண போறாங்களா? என்னங்க இது, இப்படி அதிர்ச்சியான செய்தியை சொல்றீங்க? உண்மைதானா? உண்மைதாமா. காந்திராமனை விடுதலை பண்ண 4 வாரத்துக்குள்ள அவர் வழக்கம் மறுவிசாரணை பண்ண உள்துறை அமைச்சர் உத்தரவு போட்டிருக்காராம். விசேஷ நீதிபதிகளை நியமிச்சு நீதி நிர்வாகத்துல ஏதாவது துஷ்பிரயோகம் நடந்திருக்கான ஆராய்ந்தறிய தனி கோர்ட் அமைக்க போறாங்களாம். சத்தியம் ஜெயிச்சிடுச்சு, கேட்க சந்தோஷமா இருக்கு.